ஹலோ வியூவர்ஸ். மனோகர் நிறைய குடிச்சிருந்தார், ஆனாலும் தள்ளாட்டமில்லாத நடை, அவனது இடது கை ஆட்காட்டி விரலை பிடித்தபடி நடைபெறுகின்ற அழகான 5 வயது பெண் குழந்தை, அவனது மகள், பெயர் மாலினி. எம்சி ரோட்டில் ஓஏஆர் திரையரங்கை கடந்து ஆம்பூர் பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் இருவரும். சார்மினார் ஹோட்டலை கடக்கும் போதுதான் நான் அவர்களுக்கு முன்பாய் எதிர்பட்டேன். என்னை கண்டதும் நின்றான். என் பெயர் முரளி. நின்றேன். மென்மையான சிரிப்பொன்றை உதிர்த்தான். பற்களில் புகையிலை கரை. உற்று பார்த்தேன். டே மனோ, அடையாளம் தெரியாத அளவுக்கு உருமாறி போயிருந்தான். கன்னங்கள் ஒட்டி போய் கண்களுக்கு கீழே கருவளையமும் டொக்கு விழுந்த கண்களுமாய் மெலிந்து நின்றிருந்தான். அவனது வலது கையை பற்றி கொண்டேன். மனசுக்குள் லேசான வருத்த ரேகை இலையோடு ஆரம்பித்தது. உள்ளே அவன் போட்டிருந்த மது என் நாசிக்கு நுழைந்து என்னையும் போதைக்குள் அழைத்தது. 6 வருடங்களுக்கு முன்பு அவனது திருமணத்தில் வைத்து பார்த்தது. சிவந்து கொழு கொழுவென்று இருந்தான். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை என்று மட்டும் கேள்விப்பட்டிருந்தேன். விவரங்கள் அரசல் புரசலாய்தான் தெரியும். சந்திக்கின்ற வாய்ப்பே ஏற்படவில்லை. இன்று நிகழ்ந்திருக்கிறது. குழந்தை யாருடா என்று கேட்டேன். என் பொண்ணுதான் மாலினி. மனோ, அங்கிளுக்கு ஆய் சொல்லு என்று மாலினியிடம் கூறினான். மாலினி அவனது கால் சட்டையை கைகளால் பிடித்தபடி பின்னால் நகர்ந்து ஒளிந்து கொண்டாள். நான் ஆய் மாலு என்று மெதுவாக கூப்பிட்டேன். லேசாக எட்டி பார்த்தாள். புன் சிரிப்பு. போதுமானதாக அங்கீகாரம். சில வினாடிகள் கடந்தன. டே, ஒரு கட்டிங் லைட்டா வாங்கி கொடுடா என்று கெஞ்சலான கோரிக்கை. ஏற்கனவே நிறையா குடிச்சிருந்தான். யோசித்தேன். வேணாண்டா முரளி, முதலேயே ரொம்ப போட்டுட்ட மாதிரி இருக்கு, உடம்புக்கு ஆகாது என்று சொன்னேன். மனோ கேட்கவில்லை. சரி என்று சார்மினார் ஓட்டலுக்குள் நுழைந்தோம். ஜமீல்பாய் வந்து வாய் நிறைய புன்னகையோடு வந்து வரவேற்றார். நான் பாய் நெப்போலியன் ஒரு கோட்டர் என்று சொன்னேன். ஜமீல்பாய் என்னை பார்த்தார். நான் தலையசைத்து ஆமோதித்தேன். சார், அந்த ரூமுக்குள்ள போயிருங்க. ஃபேமிலி ரூமை காட்டினார். எழுந்து உள்ளே சென்று அமர்ந்து கொண்டோம். பின்னாலேயே வந்த ஜமீல்பாய் பணத்தை வாங்கி கொண்டு போகும்போது மாலினியின் கன்னத்தை கைவிரலால் கூம்பு போல் இழுத்து விரல்களை தன் உதட்டில் பதித்து உச்சென்று முத்தமிட்டார். கோட்டர் வந்தது. ஜமீல்பாய் மாலினியை வெளியே அழைத்து செல்வதாய் கூறினார். ஆனால் மாலினி சுணுங்கினாள். அவர் சிரித்தபடி வெளியே சென்று விட்டார். கொஞ்ச நேரத்தில் சூடான சில்லி சிக்கன் கொண்டு வந்தார். சுக்கா பிரையை மாலினிக்காக ஸ்பெஷலாய் எலும்புகளை நீக்கி வைத்திருந்தார். குழந்தை மெதுவாக எடுத்து சாப்பிட்டது. மனோகர் ராவாக கோட்டரை உள்ளே செலுத்தினார். டே, இன்னும் கொஞ்சம் என்று கேட்டான். போதுமடா என்று சொன்னேன். டே டே என்று கெஞ்சினான்.
மாலினி அவளையே அவனை ஏறிட்டு பார்த்தாள். பின்பு திரும்பி என்னையும் பார்த்தாள். நீ சாப்பிடுமா என்று தட்டை அவள் பக்கம் நகர்த்தி வைத்தேன். ஜமீல் பாய் வந்தார். பணத்தை வாங்கி கொண்டு என்னை ஒரு மாதிரியாய் பார்த்தார். ஆனால் அந்த சிரிப்பு மட்டும் மாறவே இல்லை. வேகமாய் மறுபடி ஒரு கோட்டரை கொண்டு வந்தார். சார், வேற ஏதாவது வேணுமா என்று கேட்டார் ஜமீல் பாய். அப்புறம் சொல்றேன் என்றேன். மறுபடியும் மனோ பாட்டிலில் பாதியை தனது கிளாஸில் ஊற்றிக்கொண்டு மீதியும் என்னிடம் தந்தான். மடக்கென்று ஒரே மூச்சில் இழுத்து கொண்டவன் மறுபடியும் இருந்த பாட்டிலில் மிச்சத்தை அவனே குடித்து விட்டான். தடுக்க முயலும் போது தோற்றுவிட்டேன். சிக்கன் பிரியாணி வந்தது. இரண்டு கவலம் சாப்பிட்டான். போதுமடா, முடியல என்று எழுந்தான். மாலினி சாப்பிட்டு கொண்டிருந்தான். டேய், குழந்தை சாப்பிடுதுரா, உட்காரு, நானும் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். மறுபடியும் எழுந்து நின்றான் மனோ. மாலினியும் எழுந்து கொண்டாள். நானும் எழுந்து கொண்டேன். ஜமீல் பாய் வந்தார். என்ன சார், அப்படியே இருக்கு, நல்லா இல்லையா என்று கேட்டார் பாய். இல்லை இல்லை, முடியல பாய், அதான் என்று சொன்னேன். பணத்தை கொடுத்து விட்டு வெளியே வந்தோம். ஜமீல் பாய் மாலினிக்கு கையை சேர்த்து விடை கொடுத்தார். மனோ லேசான தள்ளாட்டத்துடன் வெளியே நகர்ந்தான். டே முரளி, அவ போனதிலிருந்து என்னால் முடியலடா என்று குளறினான் மனோ. அப்போதுதான் என் மண்டைக்குள் உரைத்தது. ஆமாம், அவனது மனைவி என்னவனானால் ஏன் அவன் இப்படி போயிருக்கிறான் என்று கேட்டேன். பதில் சொல்லும் முன்பே வாந்தி எடுத்தான். சுதாரித்துக் கொண்டேன். மறுபடியும் மனோ, அவ எவன் கூடயோ போயிட்டாடா முரளி, இவ்வளவு வேற விட்டுட்டு போயிட்டாடா என்று கூறினான் மாலினியை. மாலினியை பார்த்தேன். மருண்ட கண்களில் மேலும் மருட்சி அதிகரித்தது. அவள் தொலைவிலேயே நின்றிருந்தாள். வாட்டர் பாக்கெட் வாங்கி வாய்க்குள் பீச்சி அடித்து கொப்பளித்தான் மனோ. பின்பு இரண்டு மடக்கு விழுங்கினான். மாலினி அவன் வீசி எறிந்த காலி வாட்டர் பாக்கெட்டை பார்த்து கொண்டிருந்தாள். மனோ, டே முரளி, நான் வேலூருக்கு போகணும், பஸ் ஏற்றிவிடு என்று சொன்னான். நாங்கள் மூவரும் நடந்தோம். எனக்குள் எழுந்த கேள்வியை கேட்டு வைத்தேன். ராதாவை கல்யாணம் பண்ணியிருந்தால் இப்படிதான் நடந்திருக்குமா? பள்ளி நாட்களில் மனோ காதலித்த பெண் அவள். போதையில் லேசாய் சிரித்தான், உச்சு கொட்டினான். பேருந்து நிலையம் வந்தது. வேலூர் பஸ் ஏற்றிவிட்டேன். கையை சேர்த்து விடை பெற்றான். மாலினி என்னை திரும்பி பார்த்தாள். வாரங்கள் கடந்து ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தேன். மனோகரின் தம்பி மாதவன் வந்தான். இருவரும் ஒரே வகுப்பில் படித்ததால் நண்பர்களாகவும், கூடவே மாலினி. வணக்கம் அச்சி என்றான். டேய் மாதவா, எங்கட ஆளையே காணோம் என்றேன். மாலினி இவனை பார்த்ததும் மறுபடியும் மாதவனின் கால் தட்டையை பிடித்து கொண்டு அவனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். மாதவன் என்னிடம்,
மனோகர் புனுடா என்றான். கூடவே மாலி அங்கிளுக்கு விஷ் பண்ணு என்றேன். மாலினி மேலும் அதிகமாக அவனுக்கு பின்னால் பதுங்கினாள். எங்கடா மனோ என்று கேட்டேன். போன மாதம் வந்திருந்த மாதிரி அவனிடம் கேட்டேன். அமைதியாய் இருந்தான். அவனது கண்களில் ஓரங்களில் பனிக்க ஆரம்பித்தன. என்னடா என்று கேட்டேன். இல்லை, போன மாதம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனவன் ஓவரா குடிச்சு போய் சேர்ந்துட்டான் என்று வானத்தை நோக்கி கைகளால் சைகை செய்தான். எனக்குள் ஏதோ ஜிவ்வென்று கிளம்பி முகத்தின் மீது வந்து படர்ந்து பரவியது. படபடத்தது மனது. அன்றுதானா அன்றுதானா என்று கேள்வி மனதுக்குள் குடைத்தெடுந்தது. எதேச்சியாய் மாலினியின் மீது என் பார்வை படிந்தது. அவள் என்னையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஹாய் மாலு என்று கூற வார்த்தைகள் வெளிவரவில்லை. தொண்டையில் சிக்கியது எனக்கு. டேய் மச்சி, எனக்கு வேலூர் பஸ் வந்துடுச்சு, கிளம்புறேன் என்று மாதவன் கூறினான். மாதவன் மாலினியை தோளில் சாத்தி கொண்டு பேருந்தில் ஏறிக்கொண்டான். வரண்டாம் முரளி என்று கையசைத்தான். நான் மாலினியை பார்த்தேன். அவளும் என்னை பார்த்தாள். அவளது முகத்தில் லேசான சிரிப்பு. அது பூவாய் மலர்ந்ததுதான புதிதான மனத்தோடு என்னை சூழ ஆரம்பித்தது. நான் உள்ளுக்குள் ஓவ் என்று கதறி அழுக ஆரம்பித்தேன். பேருந்து வேலூரை நோக்கி நகர்ந்தது. மறுபடியும் சதுரத்தின் விளிம்பில்.